ஸ்ரீ மகா குரப்போ நம ஹரிஹி ஓம் சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் ఇమ్మ శివన్ మర శ పంచాక్షర స్తోత్ర ముదల్ శ్లోక అర్థత పార్కేంద్ర హారాయ తోచనయ భస్మంగ రాగాయ మహేష్వరయ నిత్యయత్తగంబరయ తస్మ నగారాయ నమ శివయ్లో వీవా అర్థత పునాది இந்த ஸ்லோகம் எடுக்கப்பட்ட இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னாலே வந்து சிவனை வழிபடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஒரு மந்திரம் தான் ஓம் நம சிவாய இந்த ஓம் நம வந்து அந்த ஓம் மட்டும் அது ஓமுங்கிறது எல்லாத்துலையுமே காமனா இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்துட்டா அஞ்சு அக்ஷரங்கள் அஞ்சு லெட்டர்ஸ் இருக்குமாம் ந ம ஷி ய இந்த அஞ்சு லெட்டருக்கும் இந்த அஞ்சு அக்ஷரங்களுக்கும் இந்த பஞ்ச அக்ஷரங்களுக்கும் பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஐந்து அக்ஷரத்துக்குள்ள மகிமைகளையும் சொல்றாலாம் ஒரு ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்துல முதல் அக்ஷரமாக முதல் எழுத்தாக முதல் லெட்டராக இருக்கிற ந அப்படிங்கிற லெட்டருக்கு அதோட சம்பந்தப்பட்ட இவரோட குணங்கள் சிவனோட குணங்கள் எல்லாம் சொல்றாலாம் நாகேந்திர ஹாராய திரிலோசனாய நாகேந்திர ஹாராய நாகங்களுக்கு இந்திரனாக நாகங்களின் தலைவனாக இருப்பார் சிவ அது மட்டும் அல்லாமல் ஹாராய அப்படின்னு சொன்னால் நாகங்களை வந்து ஹாரமாக நாகங்களை வைத்தே வந்து எப்படி ஒரு பெண் வந்து இது ஜுவல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு எப்படி தனியாக அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சப்பாளோ அதே போல அந்த பெண் உபயோகப்படுத்தும் ஜுவல்ஸை போல பெண் உபயோகப்படுத்தும் நகைகளைப் போல நாகங்களை வைத்திருக்காராம் அவங்களோட சிவன் நாகேந்திர ஹாராய திருலோச்சனாய அதாவது முக்கன் உடையவர் இவர்தான் அப்படின்னு சொல்கிறான் பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய பஸ்மாங்க அதாவது அவரோட உடலின் ஒரு ஒரு அங்கத்திலும் வந்து பஸ்மத்தை விபூதியை பூசி கொண்டிருக்கிறாராம் நம்மளோட சிவன் இப்படி திருநீரை இப்படி ஒரு விபூதியை பூசி கொண்டிருக்கும் இவர் தான் வந்து பல அற்புதங்களையும் நிகழ்த்துகிறார் பக்தர்களோட மனசுல வந்து அன்பையும் பக்தியையும் விதைக்கிறார் பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய நித்தியாய சுத்தாய திகம்பராய மகேஸ்வராய அப்படின்னு ஒரு போன வரியில ஒரு வார்த்தை இருந்தது ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் நமக்கெல்லாம் இறைவன் அப்படின்னு அர்த்தம் மகேஸ்வரன் அப்படின்னு சொன்னா மகா ஈஸ்வரன் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரராக இருக்கார் நாம எந்தெந்த கடவுள்களை நம்ம எந்தெந்த தெய்வங்களை வணங்குகிறோமோ அந்த தெய்வங்கள் எல்லாம் சிவனை வணங்குவாலாம் அதனால மகேஸ்வரன் அப்படின்னு பெயர் அவருக்கு பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய நித்தியாய சுத்தாய திகம்பராய நித்தியாய நித்யா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதுமே நினைத்து நிற்கும் ஒரு விஷயத்தை நித்யா அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு அப்படியே எதிர்மாரா இருக்குது அனித்யா சீக்கிரமே அழியக்கூடியது அப்படின்னு சொல் சொல்வாலாம் அனித்யா அப்படிங்கிறதுக்கு அதனால்தான் எப்பயுமே நம்மள சொல்லும் போது நம்ம உடல் வந்து அனித்யா அப்படின்னு சொல்லுவோம் அழியக்கூடியது ஆனால் நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் ஆத்மா இன்னும் என்றுமே அழியாதது அதனால்தான் அதை நித்யா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆத்மாவுக்கு தலைவனாக இருக்கும் இந்த ஆத்மாவை நமக்குள் செலுத்திய அந்த இது ஈசனாக இருக்கும் சிவனும் வந்து நித்யாவாக தான் இருக்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து அழியக்கூடியவராக இருந்தால் அழியாத ஆத்மாவை தர முடியாது அதனால அழிய சுரூப்பத்தோடு இல்லாமல் அழியாத சொரூப்பம் என்றும் நிலைத்திருக்கும் சுரூபத்தோடு இருக்கும் சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் நித்யாய சுத்தாய திகம்பராய சுத்தாய எப்பயுமே சுத்தமான ஒரு சுரூபம் கிளீனான ஒரு சுரூபத்தோடு இருப்பாராம் நம்மளோட சிவன் திகம்பராய அதாவது திக் அப்படின்னு சொன்னாலே திசைகள் அப்படின்னு அர்த்தம் அம்பரம் அப்படின்னு சொன்னா உடை அப்படின்னு அர்த்தம் உடை ஆடை அப்படின்னு அர்த்தம் அதாவது யார் ஒருவன் எல்லா திசைகளையுமே வந்து தன்னோட ஆடைகளாக தன்னோட உடைகளாக தன்னோட குளோத்ஸாக வச்சிருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் நித்தியாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமசிவாய அதாவது இப்பேற்பட்ட சிவனை இந்த குணங்கள் எல்லாம் உடைய சிவனை இப்போ மூன்று லைனா வந்து சிவனை பத்தி சொல்லியாச்சு நான்காவது லைன்ல இப்பேற்பட்ட குணங்கள் உடைய சிவனை நா அப்படிங்கிற அந்த சொல் அந்த ஒரு எழுத்தால நா அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டரால எல்லாருமே வழிபடுத்துறா அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல அதாவது முதல் ஸ்லோகம் முழுக்க அந்த நா அப்படிங்கிற அக்ஷரம் நாங்கிற எழுத்தை பொறுத்திருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்திற்கு நானு விரிவான அர்த்தம் இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்